ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போது நாடு முழுவதும் எத்தனை பேருக்கு வந்து கொரோனா பாதி படைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 150 மாவட்டங்களுக்கு நம்மளுக்கு முழு ஊடுங்கு கொண்டு வர போகிறாங்க. இது எல்லாமே நாம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்த்தலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற பல திட்டங்கள், பல அறிவிப்புகள் தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். நெக்ஸ்ட் நீங்கள் எனக்கு செய்ய சின்ன உதவி என்ன அப்படின்னா வீடியோக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன அறிவிப்புகளாக வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்மாக இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்த்துலாம். ஸோ இப்போ நம்மளோட இந்தியா பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா மட்டுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு 3.60 லட்சம் பேர் நம்மளுக்கு கொரோனா பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3,290 பேர் நம்மளுக்கு உலக அளவில் நம்மளுக்கு பலியானவர் எண்ணிக்கை சொல்லியிருக்காங்க. ஸோ இதன்படி நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்தியா தான் நம்மளுக்கு முதலிடம் வசிக்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு 3,890 பேர் நம்மளுக்கு உயிரிழந்து தான் சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் கொரோனாவாக புதிதாக பாதிக்கப்பட்டோர், குணமடைந்தோர், சிகிச்சைப்பட்டு வருபோர் எல்லாமே நம்மளுக்கு இன்னைய தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் நம்மளுக்கு நிலவரப்படி நம்மளுக்கு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்மாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு புதிதாக 3,60,960 பேர் நம்மளுக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலம் நாட்டின் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1,79,99,260 பேர் நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு கொரோனாவால் பாதிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நாடு முழுவதும் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை. புதிதாக நம்மளுக்கு கொரோனாவால் உயிரிழந்தவர் எண்ணிக்கை மட்டுமே 3,290 பேர் நம்மளுக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து வந்திருக்காங்க. இதன் மூலம் நாட்டின் மொத்த உயிரிழந்தவர் எண்ணிக்கை மட்டுமே 2,01,187 பேர் நம்மளுக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தொற்றில் இருந்து ஒரு நாள் மட்டும் நமக்கு குணமடைந்தவர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2,61,162 பேர் நம்மளுக்கு இப்போ வரைக்குமே குணமடைந்தவர் நம்மளுக்கு எண்ணிக்கை மட்டுமே இருக்காங்க. இதன் மூலம் நாட்டின் மொத்த குணமடைந்தவர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1,48,17,371 பேர் நம்மளுக்கு இப்பருக்குமே குணமடைந்தவர் எண்ணிக்கை மட்டுமே இருக்கு. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 2,79,78,709 பேர் நம்மளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லியிருக்காங்க. அதன்படி இந்தியாவில் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டோர் சதவீதம் பார்த்தீங்கன்னா 82.33% இப்பருக்குமே அதிகரிச்சு தான் வந்துட்டு இருக்காங்க. கொரோனா மார் உயிரிழந்தவர் சதவீதம் பார்த்தீங்கன்னா 1.12% இப்பருக்கே நம்மளுக்கு அதிகரிச்சு தான் வந்துட்டு இருக்கு. கொரோனாவால் சிகிச்சை பெறுவோர் நம்மளுக்கு சதவீதம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 16.55% இப்பருக்குமே அதிகரிச்சு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் நாட்டில் இதுவரை 14,78,27,367 பேர் நம்மளுக்கு கொரோனாவுக்கு தடுப்பூசி வந்து போட்டுக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு நாட்டின் கொரோனா பாதிப்பு எல்லாமே எண்ணிக்கை எல்லாமே இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் இருந்தாலே இன்னொரு பக்கம் வந்து மக்களே உஷார், இந்த 4 நாட்கள் ரொம்ப முக்கியம், அதிர்ச்சி தகவல். என்ன அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கப்புறம் நம்மளுக்கு மே மாதம் எத்தனை பேர் வந்து கொரோனாவில் பாதிப்படுவோம்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 1 தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 18 வயதிற்கு மேற்பட்ட எல்லாமே கொரோனா தடுப்பூசி போட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வகையில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு மே மாதம் 8 தேதியிலேருந்து மே மாதம் 18 தேதி வரைக்கும் கணக்குப்படி பார்க்கும்போது மே மாதம் 8 தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 4.4 லட்சம் பேர் நம்மளுக்கு கொரோனாவில் பாதிக்கப்படுவான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொரோனாவில் பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெறுவாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஏப்ரல் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மே மாதம் 8 தேதி வரைக்கும் இந்த அளவுக்கு அதிகமாக வரும் அப்படின்னும் ஐஐடி நிறுவனம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு அறிவிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதன்படி நம்மளுக்கு மே மாதம் 8 தேதி முடிஞ்சதுக்கப்புறம் மே மாதம் 14 தேதியிலேருந்து மே மாதம் 18 தேதி வரைக்கும் எத்தனை பேர் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 லட்சம் பேர் நம்மளுக்கு சிகிச்சை இருப்போர் என்னும் ஐஐடி கான்பூர் நடத்திய ஆய்வில் நம்மளுக்கு தெரியவும் சொல்லியிருக்காங்க. அதாவது இது எல்லாமே ஐஐடி நிறுவனம் தான் முக்கியமாக இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு அடையும் சொல்லியிருக்காங்க. நாளுக்கு நாள் வந்து கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால மே மாதம் இதைவிட நம்மளுக்கு அளவு கடிதமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளுக்கு நம்மளோட சுகாதாரத்துறை ராதாகிருஷ்ணன் வந்து என்ன வெளியிட்டார்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை முழு ஊடுங்க கொண்டதுனால அன்னைக்கு மட்டுமே நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வகையில் மக்கள் யாருமே அலட்சியமாக வெளியே சுத்தக்கூடாதுன்னு நம்மளுக்கு அத்தியாவசிய பொருட்களுக்காக மட்டுமே தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு அவர் வந்து தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளுக்கு முழு ஊடுங்கு போட்டால் மட்டும்தான் கொரோனா பாதிப்பு கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் கன்ஃபார்மாக நம்மளுக்கு முழு ஊடுங்கு கொண்டு வருவாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இப்போ நம்மளுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமாக வந்து கொரோனா பாதிப்படையுதுன்ற பார்த்தலாம்.
அதிகரிக்கும் கொரோனா 150 மாவட்டங்களுக்கு முழு ஊரடங்கு கட்டாயம். இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து கொரோனாவில் பாதிக்கப்படுறதுனால முக்கியமாக அதில் அதிகமாக வந்து தமிழகத்தில் வந்து பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை தான். இப்போது ரீசெண்டாக நம்மளுக்கு சென்னை, கோவை, செங்கல்பட்டு இந்த மாதிரி இடங்களில் தான் அதிகமாக வந்து கொரோனா பாதிப்பு அடையின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு எக்கச்சக்கமான பேர் வந்து அந்தந்த இடங்களில் கொரோனா பாதிப்பு இருக்கிறதுக்கு அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 15,000 மேற்பட்ட நமக்கு கொரோனா பாதிப்பு இருப்பதால் இந்த பகுதியில் முழு முடுக்கம் நம்மளுக்கு அதாவது இந்த பகுதியில் முழு பொது முடக்கம் அமுல்படுத்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு இருக்காங்க. கன்ஃபார்மாக நம்மளுக்கு கிட்டத்தட்ட நாட்டில் கொரோனா பாதிப்பு 15,000 மேற்பட்ட நம்மளுக்கு உள்ளதுனால கன்ஃபார்மாக 150 மேற்பட்ட மாவட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு முழு முடக்கம் கொண்டு வர வாய்ப்பு உள்ளது அப்படின்னும் நம்மளோட மத்திய அரசு முடிவு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே எக்கச்சக்கமான பேர் வந்து பாதிக்கப்படுறதுனால கன்ஃபார்மாக நம்மளுக்கு மே மாதம் முழு ஒழுங்கு கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு மே மாதம் அந்த ரிசல்ட்டை முடிஞ்சு தமிழகத்தில் கடைகளை மூட உத்தரவு, அரசு அதிரடி அறிவிப்பு. ஸோ இப்போ ரீசெண்டாக நமக்கு நாளுக்கு நாள் வந்து கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கின்றால கிட்டத்தட்ட எல்லா கடைகளும் நம்மளுக்கு மூட சொல்லி நம்மளோட தமிழக அரசு ஒரு உத்தரவு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்நிலையில் தமிழகத்தில் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் 3,000 மேலே உள்ள நம்மளுக்கு பெரிய கடைகளை மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அந்த கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு மூடியே ஆகணும். நம்மளோட தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. மற்ற கடைகளில் கண்டிப்பாக கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும். இந்த உத்தரவை பின்பற்றாத கடைகளின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னா நம்மளோட தமிழக அரசுத்தினா ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அளித்திருக்காங்க. இதன்படி நம்மளுக்கு 3,500 மேலே இருக்க எல்லா கடைகளும் நம்மளுக்கு மூட சொல்லி நம்மளோட தமிழக அரசு இப்போ நம்மளுக்கு உத்தரவிட்டுக்கங்க. இதன்படி உங்களோட கடைகள் வந்து 3,000 மேலே இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து மூடியாகனு சொல்லியிருக்காங்க. அதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து நம்மளோட தமிழக அரசு என்னென்ன விதிமுறைகளாக பின்பற்ற சொல்கிறாங்களோ அந்தந்த விதிமுறைகளாக நம்ம பின்பற்றினா மட்டும்தான் நம்மளோட கடைகளுக்கு ஆபத்து வராமல் இருக்கும் அப்படின்னும் அவங்க முக்கியமாக ஒரு அறிவிப்பு அளித்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான இடங்களில் அவங்க சொன்ன விதிமுறைகளை பின்பற்றதுனால கடைகளை மூடி சீல் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடையை வந்து மூடி சீல் வச்சுருக்காங்க. எதனாலன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நம்மளோட தமிழக அரசு என்னென்ன விதிமுறைகளாக பின்பற்ற சொல்கிறாங்களோ அந்தந்த விதிமுறைகளாக பின்பற்றாமல் இருந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த கடைகளை மூடி சீல் வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்மளோட தமிழக அரசு முக்கியமாக ஒரு பின்பற்றி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளுக்கு மே மாதம் 1 மே மாதம் 2 ஒரு புதிய ஒத்துரு கொண்டு வந்துருக்காங்க. அந்த நாட்கள் வந்து நம்மளுக்கு முழு ஒழுங்கு பிறப்பிக்க போகிறாங்க. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுக்கு முழு ஊடக கொண்டு வர போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுக்கு வாக்கு எண்ணிக்கை இருக்கிறதால அன்னைக்கும் நம்மளுக்கு முழு ஊடக பிறப்பிச்சுக்கோங்க. வாகனங்கள் எதெல்லாம் நம்மளுக்கு வெளியே வரணும் அப்படின்னா வாக்கு எண்ணிக்கையின் போது அதற்கு தேவையான வாகனங்கள் மட்டும் தான் வர வேண்டும் சொல்லுங்க. முக்கியமாக நம்மளுக்கு முழு ஊடகின் போது மக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது சொல்லுங்க. இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு இறைச்சி கடைகள் இருக்காது அப்படின்றத நம்மளோட தமிழக அரசு முக்கியமாக ஒரு புதிய அறிவிப்பு இருக்காங்க. அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் இறைச்சி வாங்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மட்டும் வாங்கினா மட்டும்தான் உண்டு. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கடைகள் கிடையாது அப்படின்ற நம்மளுக்கு முக்கியமாக ஒரு புதிய அறிவிப்பு இருக்காங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு வெற்றி வேட்பாளர்களுக்கு கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் எந்த கட்சி வந்து வெற்றி வேட்பாளராக இருக்காங்க அப்படின்னா அந்த கட்சியினர் வந்து கன்ஃபார்மாக வெற்றி வேட்பாளருக்கு கொண்டாடம் கூடாது. அதாவது கொண்டாடக்கூடாது. சந்திப்போம்.